கோடை காலம் துவங்கும் முன்பே வெயில் தன் கோர முகத்தை காட்ட துவங்கிவிட்ட நிலையில் சென்னையின் மிக முக்கிய பிரச்சனையாக தண்ணீர் தட்டுப்பாடு தலை தூக்க தொடங்கிவிட்டது. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள நீர்நிலைகளின் தற்போதைய நிலை குறித்து எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் தரும் தகவல்களை பார்க்கலாம். சென்னை நகரின் முக்கியமான நீர் ஆதாரமாக விளங்குவது சென்னை சுற்றியுள்ள பூண்டி, சோழவரம், செம்பரம்பாக்கம் மற்றும் செங்குன்றம் உள்ளிட்ட ஏரிகளே. இந்த ஏரிகள் மட்டுமல்லாது வீராணம் குடிநீர் திட்டமும் கிருஷ்ணா நதிநீர் திட்டமும் சென்னையின் முக்கியமான நீர் ஆதாரமாக விளங்குகிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னையை சுற்றியுள்ள 4 ஏரிகளின் மொத்த நீர் கொள்ளளவு என்பது 11.5 டிஎம்சி அளவாகும். தற்போதைய நீர் நிலவரப்படி இந்த ஏரிகளில் 1.5 டிஎம்சி என்ற அளவில் மட்டும்தான் நீர் இருப்பு இருக்கிறது. இதுவே கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது இந்த ஏரியில் நீர் மட்டம் கடந்த ஆண்டு 8.5 டிஎம்சி என்ற அளவில் இருந்தது. அதனால் சென்ற ஆண்டு கோடை காலத்தில் சென்னை நகருக்கு குடிநீர் பஞ்சம் ஏற்படவில்லை. தற்போதைய நிலவரம் என்பது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. இதற்கு காரணம் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதும் மற்றும் போதிய அளவில் நீர்வரத்து இல்லாததுமே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தற்போதைய ஏரிகளின் நீர் இருப்பு என்பது சென்னை நகருக்கு இன்னும் 20 நாட்கள் மட்டுமே குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்கிறது. இன்றைய நிலவரப்படி சென்னை சுற்றுள்ள 4 ஏரிகளில் 1.5 டிஎம்சி என்ற அளவில் மட்டுமே நீர் இருக்கின்ற காரணத்தினால் சென்னை நகரின் குடிநீர் விநியோகம் என்பது ஒரு வாரத்திற்கு ஒரு முறையும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் 2 வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஏரிகள் மட்டுமல்லாது தற்போது சென்னையை சுற்றியுள்ள பிற வெளி மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து விவசாய நிலங்களிலிருந்து ஆழ்துளை கிணறுகள் மூலமாக பம்ப் செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை நகரின் ஒரு நாளே குடிநீர் தேவை என்பது சுமார் 1100 லட்சம் லிட்டர் முதல் 1200 லட்சம் லிட்டர் வரை காணப்படுகிறது. இந்த குடிநீர் தேவையை தற்போது பூர்த்தி செய்யும் அளவில் முழு கொள்ளளவில் தண்ணீர் குடிநீர் வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை என்றே கூறலாம். தற்போதைய நிலவரப்படி இந்த சென்னை நகரின் குடிநீர் தேவைகள் பாதி அளவிற்கு, அதாவது 500 லட்சம் லிட்டர் என்ற அளவிற்கே தற்போது குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் இது இந்த நடவடிக்கையின்படி அரசு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சென்னை நகருக்கு குடிநீர் வழங்குமானால் கோடை காலத்தை ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே தான் தற்போது சென்னை நகரின் குடிநீர் நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது. காவிரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேஷுடன் ராமகிருஷ்ணா.